எல்லாரையும் அவங்க அவங்க செஞ்ச நல்ல அமலை சொல்லி துவா செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹுவினுடைய கட்டளையோடு அந்த பாறாங்கல் அங்கிருந்து முழுமையாக நகர்த்தப்பட்டிருக்கிறது. மூணு பேரும் வெளியில போயிருக்கிறாங்க. இந்த ஹதீஸை என்னுடைய நனத்தா எனக்கு சொல்லியிருக்கார். இதை கேட்ட உடனே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா இன்றைய தலைமுறை இல்லையா, நான் எனக்கு தோணின விஷயத்த நான் சொல்றேன். மூணாவதா இருக்கிறவர் எப்படி துவா செஞ்சார்? மூணாவதா இருக்கிறவர் துவா செஞ்சார் இல்லையா, ஆட்டு மந்தையவே தூக்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம் அப்படி பண்ணுவோமா? நமக்கு அந்த யோசனை வருமா? சமீபத்தில் நான் ஒரு விஷயத்தை படித்தேன். ஒரு பிரபல வியாபாரி ஒருத்தர் பெரிய வீடு கட்டி வச்சிருக்கிறார். அந்த ஊர்லயே மிகப்பெரிய வீடு அவரோட வீடு. பாக்குறவங்க எல்லாம் ஆசைப்படுவாங்களாம், அந்த வீட்டை தாங்கல, ரெண்டு மடங்கா காசு கொடுக்குறேன் எல்லாம் கேட்டிருக்காங்க. மனுஷன் வீட்டை தரமாட்டேன்ட்டு போயிட்டார். ஊருக்கு போயிட்டு திருப்பி வர்றப்போ என்ன ஆகுது, வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, தீ பிடிச்சி எரியுது வீடு. ஊரே நின்று வீட்டை வேடிக்கை பாக்குது. இந்த வியாபாரிக்கும் மனசெல்லாம் அடிக்குது. இவர் ரெண்டு மடங்கா காசு தரேன்னு சொன்னாங்க. பெரிய இவனாட்ட நான் வாட்டுக்கு வேணான்னு சொல்லி கிளம்பிட்டேன். இப்ப வீடு எரியுதேன்னு அழுகிறார், புலம்புறார், அப்படியே தேமி தேமி அழுதுகிட்டு இருக்கார். இவர் அழுதுகிட்டு இருக்கிற சமயம் அவரோட மூத்த மகன் வேகமா ஓடி வந்தாராம். ஏப்பா, இப்ப என்னாச்சு? இப்ப எதுக்கு நீ அழுதுகிட்டு இருக்க? ஒன்னும் கவலைப்படாதப்பா, நேத்தே வீட்டை மூணு மடங்கா நான் வித்துட்டேன்னு சொல்லியிருக்கார். இதை கேட்ட உடனே அழுதுகிட்டு இருந்த அந்த வியாபாரி சாதாரணமா நின்று ஊரோட ஊரா நின்று வீட்டை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த சந்தோஷமும் கொஞ்ச நேரம் தான். வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது மகன் ஓடி வரான். என்னப்பா வீடு, நம்ம வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு இப்படி அசால்ட்டா நின்றுகிட்டு இருக்க? சும்மா இருறா, அதான் நேத்தே மூணு மடங்குக்கா வீட்டை வித்துட்டீங்களாமே, நான் இதுக்கு அழுகணும்னு கேட்டிருக்காரு. உடனே அவன் சொல்லியிருக்கான், அப்பா வீட்டை மூணு மடங்கா வித்தது என்னவா உண்மைதான், அட்வான்ஸ் மட்டும்தான்ப்பா வாங்கியிருக்கிறோம், இன்னும் அந்தாலும் முழுசா பணத்தை கொடுக்கலப்பா, நம்ம வீடுப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்குப்பான்னு சொன்ன. திருப்பி அவருக்கு பயம் ஆயிடுச்சு. ஐயோ, நான் போறதுக்கு முன்னாடி ரெண்டு மடங்கா கேட்டாங்களே, நான் கொடுக்காம போயிட்டேன்னு திருப்பி அழுக ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். மூணாவது மகன் ஓடி வரான்ப்பா. இப்ப என்ன நடந்ததுன்னு நீ அழுதுகிட்டு இருக்க, ஒன்னும் அழுகாதப்பா, டே அந்த ஆள் அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கானா, வீடு வேற எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, எப்படா அந்த ஆள் முழு பணத்தை கொடுப்பான்னு கேட்டிருக்க. உடனே அவன் சொன்னார், இப்போதான்ப்பா அவரை பார்த்துட்டு வரேன், இந்த ஆள் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா. என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு, வீடு விற்கிறப்போ வீடு எரிஞ்சு போகணும் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது, பேசினபடி காசை கொடுக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டாருப்பா. அப்போ உடனே இந்த மனுஷன் திருப்பி ஊரோட ஊரா நின்று வீட்டை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இதுல என்னன்னா, வீடு ஒண்ணுதான், இழப்பு ஒண்ணுதான், ஆனா தன்னோடதுன்னு நினைக்கிறப்போ தனக்கு கஷ்டமா இருக்கு, அடுத்தவனோடதுன்னு நினைக்கிறப்போ நமக்கு சங்கடமா இருக்கிறது இல்லை. இது எப்படி தெரியுமா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வீட்டுல கரண்ட் போகுதுன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம், வேகமா ஓடி போய் அடுத்த வீட்டை பார்ப்போம். அங்க கரண்ட் போகல அவ்வளவுதான், அங்க கரண்ட் போயிருந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஆக இது நம்முடைய இயல்பாக மாறி போயிடுச்சா இல்லையா? இன்னொரு விஷயத்த நான் இங்க சுட்டி காட்டணும்னு நினைச்சேன். முதல் ஒருத்தர் துவா செஞ்சார் இல்லையா, என்னோட தாய் தந்தைக்கு உணவு கொடுக்காமல் நான் வேற யாருக்கும் உணவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா. நான் கேட்கின்ற பொழுது ஆச்சரியப்பட்டு போனேன், எப்படி ஒரு மனுஷனால் அப்படி இருக்க முடியும், தன்னோட குழந்தை பசிக்குதுன்னு சொல்றப்போ அம்மா அப்பா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இவரே அவங்களுக்கு கொடுக்கணும்னு நின்றுகிட்டு இருந்தாரு. என்னால அந்த விஷயத்தை கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுமா, சமீபத்திலே நான் படித்த ஒரு நிகழ்வு இது. அமெரிக்காவில் மைக்ரோசாப்ட் நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர் மும்பைக்கு வரார் தன்னுடைய அம்மாவை பார்ப்பதற்காக. அப்பா இல்லாம அம்மா மட்டும் வீட்டில் தனியா இருக்கிறாங்க. வீட்டு கதவை தட்டுறார், யாரும் வந்து திறக்கல. காலிங் பெல்ல அழுத்தி அழுத்தி பார்க்கிறார், கதவை யாருமே திறக்கல. தங்கிட்டு இருந்த ஒரு பழைய சாவி எடுத்து வீட்டு கதவை திறந்துட்டு உள்ளக்குள்ள போகிறார். வீட்டுக்குள்ள அவரை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த தாய் உட்கார்ந்தபடி அப்படியே எலும்பு கூடாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்தபடி அந்த தாய் எலும்பு கூடாக அந்த இடத்துல மரணிச்சு போயிருக்கிறாங்க. அந்த அந்த ஊழியர் சொல்றார், என் அம்மா கிட்ட பேசி போன வருஷம் ஏப்ரல் மாசம் நான் பேசினேன்னு சொல்றார். நான் படிச்சப்ப கணக்கு போட்டு பார்த்தா 1.5 ஆண்டுகள் ஆகி இருக்கிறது.
நான் என்ன கேக்குறேன்னா, எத்தனையோ நவீன வளர்ச்சிகளை இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவோ வளர்ச்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு ஐடி நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு நபரால தன்னை பெற்றெடுத்த தாயிடம் 1.5 ஆண்டுகள் பேசாமல் பார்க்காமல் இருக்க முடிகிறது என்று சொன்னால், அப்படி என்ன இயந்திர வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனித உணர்வுகளை உணர்ச்சிகளை எல்லாம் கொன்றுவிட்டு யாருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒரு ஐடி நிறுவனத்தில், அதுவும் மைக்ரோசாப்ட் நிறுவனம், அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மகளை பெற்றெடுத்துட்டு ஒரு தாய் எலும்பு கூடாக உட்கார்ந்த இடத்துல மரணித்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னா, இதற்கு படித்த பண்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? காரணம் என்ன? கோடி கோடியாய் பணம் சம்பாதிப்பதற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நீங்கள் அன்புனா என்ன, பாசம்னா என்ன, அன்பினுடைய ஆழத்தை பற்றி இன்றைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி தருவதில்லை அப்படிங்கறதான் உண்மை. எங்கேயோ நடந்த ஒரு நிகழ்வு தானே, ஏதோ ஒரு அம்மா உட்கார்ந்த மாதிரி எலும்பு கூட இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. யாருக்கு வேண்டுமானாலும் இது நடக்கலாம். ஏன்னா பெற்ற தாயிடம் கூட மனிதநேயம் பாராட்டாத ஒரு சமூகமாக இன்றைக்கு நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கறதான் உண்மை. ஒரு தாய் எலும்பு கூடாக மரணிச்சு போயிருக்காங்க. காரணம் என்ன? வாழ்க்கையில பணம் தான் பிரதானம்னு நினைக்கிறாங்க. பணம் வாழ்க்கையை கொண்டாடுகின்ற கருவியாக இருக்க வேண்டுமே தவிர, அது ஒருபோதும் நம் வாழ்க்கையை துண்டாடுகின்ற கருவியாக இருக்கக்கூடாது. பெற்றோர்களினுடைய சிந்தனைக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த அன்பை, ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த பண்பை உலகத்தில் எப்படிப்பட்ட ஆசிரியராலும் உங்களுடைய குழந்தைக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியாது என்பதை பெற்றோர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அன்புனா என்ன, பாசம்னா என்னன்னு தெரியாம உங்க குழந்தைகளை வளர்த்தீங்கன்னு சொன்னா, உங்க குழந்தைகள் உங்களை கொண்டு போய் ஆசிரமத்துல தான் விடுவாங்க. உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க. பெற்றோருக்கு நன்றி செலுத்துவது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது போல் ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறுதியாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். யார் தெரியுமா சிறந்த பெற்றோர்கள் இந்த உலகம்? யார் தெரியுமா சிறந்த பெற்றோர்கள்னு சொல்லுது? எப்படிப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தாலும் சரி, அதோட 5 வயசுல தெரிஞ்சிடும் அந்த குழந்தைக்குள்ள என்ன திறமை இருக்கிறது அப்படிங்கிறது. யார் அந்த 5 வயசு குழந்தைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமையை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய உயர்த்துறாங்களோ, அவர்கள்தான் இந்த உலகிலே மிக சிறந்த பெற்றோர்கள் என்பதை பெற்றோர்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, இவ்வளவு நேரம் பொறுமையாக ரசித்து கேட்டு கொண்டிருந்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு.